இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் டூ எம்ஏ எயிட் டூ ஃபைவ் ஒன் ஸோ ரெகுலேஷன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸோ இந்த யூ இந்த சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வி ஹாவ் த ஃபைவ் யூனிட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் மேட்ரிசஸ் ஸோ இந்த டூ தௌசண்ட் செவன்டீன் ரெகுலேஷனில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் டூ வந்து கொஞ்சம் ஈஸி தான் ஃபஸ்ட் யூனிட் வந்து மேட்ரிசஸ் இருக்குது ஒருவேளை இது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ரெகுலேஷன் அப்படிங்கிற போது மேட்ரிசஸ் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்றில் இருக்கும் ஸோ இங்கேயும் மேத்தமெட்டிக்ஸ் டூவில் இருக்குது மேட்ரிசஸ் செகண்ட் யூனிட் வெக்டார் கால்குலஸ் தேர்ட் யூனிட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஃபோர்த் யூனிட் காம்ப்ளக்ஸ் இன்டகிரேஷன் ஸோ ஃபிஃப்த் யூனிட் இஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸோ த ஃபிஃப்த் யூனிட் இஸ் டுடே விர் கோயிங் டு சி தி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாபிக் ஸோ யூனிட் ஃபைவ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற போது இந்த டாபிக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் லிட்டில் பி டிஃபிகல்ட் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப டஃப்பாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் எந்தெந்த டாப்பிக்கை படித்தா இதில் ஈஸியாக நம்ம மார்க் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் மெயினாக வந்து பேசிக்காக லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மனுடைய ஃபார்முலா ஒரு ஒன் ஆர் டூ ஃபார்முலாஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அது தெரியணும் ஸோ பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அதில் வந்து லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்னுடைய லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸோ ஃபைண்ட் த இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது வி ஹாவ் வேரியஸ் மெத்தட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ஹவு டு கேல்குலேட் எல் இன்வர்ஸ் கன்வலூஷன் மெத்தடில் எப்படி நாம் இன்வர்ஸ் எல் இன்வர்ஸ் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கன்வொல்யூஷன் மெத்தட் இந்த மெத்தடு இப்போ சொன்ன அந்த மெத்தடில் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க ஸோ அப்புறம் தேர்டு அடுத்த டாபிக் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் த டிஃப்ரென்ஷியல் இக்குவிஷன் யூஸிங் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது நீங்கள் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு டிஃப்ரென்ஷியல் இக்வேஷன் டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டி ஸ்கொயர் ப்ளஸ் டூ டி ப்ளஸ் ஃபோர் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் இக்வேஷனை சால்வ் பண்ணுறது ஸோ யூஸிங் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்க போகிறோம் ஃபைனலாக ஸோ இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸோ இன் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸுனுடைய லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்புறம் செகண்ட் வந்து இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் கன்வலூஷன் டெக்னிக் கன்வல்யூஷன் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கும் ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மெத்தடை படிக்கும்போது அது வந்துடும் அதில் பிரச்சனை கிடையாது அப்போ இன்வர்ஸ் யூஸிங் கன்வல்யூஷன் தேர்ட் வந்து சால்வ் த டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் யூஸிங் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேசிக்காக முதல்ல ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி எஃப் ஆஃப் டி பி தி ஃபங்க்ஷன்ஸ் இன் டி டி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் ஸீரோ ஸோ அதனுடைய லப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டக்யூல் ஜீரோ டூ இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஓஃப்டி இன்டூ டிடி ஹியர் ரெசிஸ் த பெராமீட்டர் ஸோ வென்னெவர் வீ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த லப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன் ஃபங்க்ஷன் வீ கிட்டிங் தனதர் ஒன் வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது லப்ளஸ் ஸோ இதுதான் பேசிக் டெஃபினிஷன் இது தெரியணும் டெல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஜீரோ இப்போ மைனஸ் ஆஃப் டி டிடி டிஃபைன் கேட்கலாம் அதே மாதிரி எக்ஸிஸ்டன்சி ஆஃப் எக்ஸிஸ்டன்சிஃபார்ம் எல்லா இடத்துக்கும் லப்ளாஸ் எக்ஸிஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஸோ அப்படி கிடையாது சம்டைம் ஆர் எக்ஸ்பெக்டிங் த த த டூ மார்க் கொஸ்டின் கன்சிஸ்டன்சி ஆஃப்

ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேரியஸ் ஃபார்முலா எல் ஆஃப் ஒன் லேப் பிளஸ் டம்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஸ் ஸோ விக் ஹவு டு கெட் தி ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எப்படி கொண்டு வரோங்கிறது ஈஸி தான் ஸோ எல் ஆஃப் இபவர் ஏடி ஸோ ஒன் பை எஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கொண்டு வந்துடலாம் இது யூஸ் பண்ணி ஸோ எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி ஈக்குவல் டு ஒன் பை எஸ் பிளஸ் ஏ So, L of T power N. இதுக்கு ரெண்டு பார்மிலா இருக்குது. இப்பு T power 1, T power 2, T power 3, T power 4, அப்படியின் N வந்து integer ஆயிருந்து So, N is integer. So, N is integer ஆயிருந்து சின்னா. So, N factorial by S power N plus 1 இருக்குது. ஸோ சப்போஸ் எல் ஆஃப் டி பவர் ஒன் இருக்குன்னு வச்சுக்கோங்களா ஸோ என் இருக்கிற இடத்துல ஒன் இண்டீஜர் ஸோ ஒன் ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஃபேக்டோராக ஒன் பை எஸ் ஸ்கொயர் ஸோ எல் ஆஃப் டி பவர் த்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களா த்ரீ ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் த்ரீ ப்ளஸ் ஒன் த்ரீ ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் த்ரீ இன்ட்டு டூ இன்டூ ஒன் சிக்ஸ் பை எஸ் பவர் ஃபோர் அப்படின்னு வந்துடும் சப்போஸ் என் இஸ் த ஃப்ராக்ஷன்

ஸோ காமா ஆஃப் என் 1 ஒன் ஈக்குவல் டு என் காமா என் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது ஸோ காமா ஆஃப் ஒன் பை டூ to root ரூட் பை அப்படின்னு result இருக்குது இது கிவ்இன் மைண்ட் இ டோன் don't forget. ஸோ இதே மாதிரி எல் ஆஃப் சைன் ஏடி எல் ஆஃப் சைன் ஏடி எல் ஆஃப் சைன் டி எல்லா சைன் டூ டி எல்லா சைன் த்ரீ டி L சைன் sin டி அப்படி கேட்கும் போது a பை s ஸ்கொயர் plus ஏ ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது எல்லா சைன் ஒன் டி அப்படின்னா ஒன் பை square ஸ்கொயர் 1 ஒன் ஸ்கொயர் எல்லா சைன் டூ 2 டூ பை square plus 2 டூ ஸ்கொயர் எல்லா சைன் த்ரீ 3 த்ரீ பை square ஸ்கொயர் 3 த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் ஸோ இதே மாதிரி

எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டூ கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஸோ இந்த எல்லை ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா எல்இன்வர் ஆஃப் எஃப் எஸ் ஈக்குவல் டு என கிடைக்கும் இந்த எஃப் ஆஃப் டி கிடைக்கும் இப்படி தான் எல்இன்வர்ஸ் டிஃபைன் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் அப்ளை பண்ணும்போது இதுக்கு ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத இன்வர்ஸ் அப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாம் இந்த ஃபார்முலா படிக்கும்போது ஈஸியாக எல்இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ்

L inverse of 1 எஸ் மைனஸ் ஒன் வந்தால் இ பவர் ஒன் டி L ஆஃப் ஒன் பை எஸ் மைனஸ் டூ வந்துச்சுன்னா இ பவர் டூ டி L ஆஃப் ஒன் பை எஸ் மைனஸ் த்ரீ வந்துச்சு அப்படின்னா e power 3t and so on. ஆன் அப்படி போயிட்டே இருக்கும் இதே மாதிரி இங்கே L inverse of 1 எஸ் s plus a equal இ பவர் மைனஸ் minus அப்படின்னு வந்துடும் ஸோ இப்போ எல்இன் வேர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் பிளஸ் ஒன் இ பவர் மைனஸ் ஒன் டி எல்இன் வேர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் பிளஸ் டூ இ பவர் மைனஸ் டூ டி அப்படி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இதே மாதிரி ஸோ எல்இன் வேர்ஸ் ஆஃப் ஏ பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஸோ எல்இன் வேர்ஸ் ஆஃப் ஏ பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்வல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு சைன் ஏ டி அப்படின்னு வந்துடும் ஸோ எல்இன் வேர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இருந்துச்சுன்னா சைன் டி வந்துடும் L inverse ஆஃப் டூ பை s ஸ்கொயர் plus டூ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா சைன் டூ டி அப்படின்னு வந்துடும் ஸோ inverse of ஆஃப் ஒன் பை square ஸ்கொயர் 2 டூ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லை அப்படின்னா sin 2t டி அப்படின்னு போட்டுக்கிட்டு பை டூ அப்படின்னு போட்டுறோம் அவ்வளோதான் ஸோ நியூமரேட்டர்ல அந்த டூ இல்லாததுனால டிவைடட் பை டூ அப்படின்னு போடணும் ஸோ இதே மாதிரி எல்இன் வேர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா